சலார் படம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் நம்முடைய ஃபஸ்ட் ரிவ்யூ ஏன்னா இந்த படம் வந்து கேஜிஎஃப் டேரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னும் போது ஏற்கனவே ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பார்ட் ஒன் பார்ட் டூ கேஜிஎஃப் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ரேட்டு கிட்டத்தட்ட தௌசண்ட் க்ரோஸ் கலெக்ட் ஆச்சு ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கர பில்டப்பாக இருக்குது பிரபாஸ்க்கு ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய எமோஷ்னலில் கனெக்டே இல்லை கதையில் கேஜிஎஃபில் வந்து மதர் சென்டிமெண்ட் இருக்கும் அதனால் வந்து எவ்வளோ பில்டப் கொடுத்தாலும் ஏற்றுக்கிட்டு அதை வந்து அப்படியே அந்த ஒரு ஃபீலோட பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி எமோஷ்னலி கனெக்டட் ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலாக எதுவுமே இல்லை ஒரு எமோஷன் எதுவுமே இல்லை போது வெறும் பில்டப்பை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி தான் வந்து படம் வந்து அமைஞ்சிருக்கு படம் மேபி தெலுங்குல ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் ஏன்னா இது வந்து பிரபாச ஒரு தெலுங்கு ஆக்டர் தான் அங்கே இந்த மாதிரி மாஸ் பில்டப் சீன்ஸ்லாம் வந்து அங்கே ஈடுபடும் அதே மாதிரி கர்நாடகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரக்டர் கர்நாடகாவில் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னும் போது கர்நாடகாவில் கூட நல்லா ஈடுபடும் இங்கே நம்ம ஒரு தமிழ் சினிமாவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரியர் லாங்குவேஜ் பேரியர் தாண்டி இங்கே ஒரு படம் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டு பி டூ குட் எக்ஸ்ட்ராடினரி பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரி தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்க தவிர பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை ஏன்னா இதில் வந்து எமோஷனலி இட்ஸ் எ வீக் மூவி பெருசாக அது ஒரு என்ன சொல்கிறது பிருத்விராஜ் ரோல் கூட ரொம்பவே டம்மு அதில் இன்னும் சொல்ல போனால் ரோல் வந்து அவங்கள படத்தை விட்டு ரிமூவ் பண்ணால் கூட பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு படத்தில் வந்து ஃபைவ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க அதில் சில விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோடைய டோன் கிட்டத்தட்ட அந்த கேஜிஎஃப் லுக் அண்ட் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஒரு உலகத்துக்குள்ளே அதை நம்மளை வந்து கொண்டு போகிறாங்க பட் அந்த உலகம் சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது வந்து ஒரு பரவாயில்ல ரொம்ப மோசன்னு சொல்ல முடியல அதுதான் நான் ஒரு வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மனா ஆனால் இந்த படம் வந்து அந்தளவுக்கு இல்லை வேறு மாதிரி ஏதோ சுமாராக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஃபீல் ஆகும் கேஜிஎஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய படம் அந்த படத்தோடைய சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் அந்த லெவலாக இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து அந்த பில்டப் மியூசிக்லாம் நல்லா இருக்க தவிர சாங்ஸ்லாம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே என்ன சொல்கிறது யூடியூப்பில் இருக்கிற அந்த ஆடியோஸ் கூட கேட்குற மாதிரி இல்லை அந்த படத்தோடு பார்த்தா மேபி ரசிக்கபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டரில் போய் பார்த்தாலும் அது வந்து பெருசாக ஈடுபடலை அப்படின்னு தான் அந்த ஃபீல் ஆகுது இவங்க அந்த எமோஷ்னல் ஃபேக்டர்னு இந்த படத்தில் அவங்க பெருசாக நம்பினது வந்து ரெண்டு நண்பர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரச்சனைனா இன்னொருத்தர் எப்படி வந்து காப்பாற்றார் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஆர்ஆர் மாதிரி அந்த எமோஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர் ஆர்ஆரில் ஒர்க் ஆச்சு பட் இந்த படத்தில் ஒர்க் ஆகலை ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட கே பிருத்விராஜுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி தான் போகும் பட்டு எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து படம் முடிக்கும் போது பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க பட் பார்ட் டூக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பொதுவாக வந்து பார்ட் ஒன் நல்லா இருந்தால் தான் வந்து பார்ட் டூ வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னு தோணும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்னே வந்து நமக்கு பரவாயில்லன்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது அப்படின்னும்போது பார்ட் டூக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு நம்ம ஊரில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஓகே ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் ஏதாவது ஒரு படம் ஒரு என்ன சொல்கிறது அந்த ஃபைட்டிங்கு அந்த ஃபைட் சீன்ஸை மேக்கிங்காகவே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த படம் போய் பார்த்துட்டு வரலாம் பிரபாஸ்க்கு இது வந்து ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும்னு நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் லைக்கு பாகுபலிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய பட்ஜெட்டில் இருந்தாலும் பெருசாக வந்து எடுபடலை நிறைய படம் ரொம்பவே ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லலாம் பட் இந்த படம் கேஜிஎஃப் டேரக்டர் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டன் கொடுக்குற ஒரு டைரக்டர் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பிரபாஸ் வந்து மறுபடியும் ஒரு பேன் இந்தியா ஹிட் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் இது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஊரில் மட்டும் ஓடும் இது ஆந்திராவில் ஓடும் கர்நாடகாவில் ஓடும் இங்கே தமிழ்நாட்டில் ஓடுறது சந்தேகம் தான் ஏன்னா இங்கே இருக்கிற ஃபேன்ஸாக அது வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல ஒரு வழக்கமான ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் தான் கொடுக்குது பட் அது கூட நல்ல படம்னா கூட போகிறாள் இது வந்து கொஞ்சம் ரொம்பவே சுமாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சிது மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தான் எக்ஸ்பாய் ஃபுமோருக்கு செகோ டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் எஸ் பாய்